வணக்கம். நம்ம க்ரீன்லேண்ட் நர்சரியோட கஸ்டமர் ஒருத்தருடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து நம்மகிட்ட ரெகுலராக செடி வாங்கக்கூடிய கஸ்டமர். இப்போ என்ன செடி பார்க்க போகிறோன்னாக்க, மலையன் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள் பார்க்க போகிறோம். அது மலையன் ஆப்பிள்னு சொல்லலாம், மலையன் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லலாம். இந்த வாட்டர் ஆப்பிள் ரகத்திலே உள்ள இது தான், இதுதான் நிறைய ஆரம்ப காலத்தில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆப்பிள் செடி, தமிழ்நாட்டில் ஆப்பிள் செடின்லாம் யூடியூப்பில் நிறையா போட்டாங்க. இந்த மலையன் ஆப்பிளை தான் அவங்க ஆப்பிள்னு போட்டதே. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த செடியோட இலையை பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு வாழை இல அளவுக்கு இருக்குது, 1 அடி 1.5 அடி அகலம் இருக்குது. இதை வந்து நம்ம ஆப்பிள்னு சொல்லி விளம்பரப்படுத்துனாங்க ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த வாட்டர் ஆப்பிளில் எத்தனை ரகங்கள் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிது. பார்த்திங்கன்னா இதனுடைய பழங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ டார்க் ரெட்டாக இருக்குது. டார்க் ரெட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை, நிறையாவும் காய்க்குது. அதாவது இது வந்து மாடித்தோட்டத்தில் வளர்க்க முடியாது, தரைப்பகுதியில் தான் வைக்க முடியும். தோட்டம் இருக்கிறவங்க இல்லைன்னா நிலப்பகுதி பக்கத்தில் இருக்கவங்க வைக்கலாம். ஒரே கொத்தில் எவ்வளோ பழங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். இது மற்ற வாட்டர் ஆப்பிள் மாதிரி தான் மெயின்டெனன்ஸ், இதுக்கு தனியாக எதுவும் கேர் பண்ண வேண்டியதில்லை. நிறைய உங்களுக்கு பழங்கள் காய்க்கும். பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இந்த கொத்தில் எவ்வளோ பழங்கள் இருக்குங்கிற பாருங்கள். ஆமாம், இது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வாட்டர் ஆப்பிள்லாம் நிறைய கலரில் வருது. இது ரொம்ப டார்க்கு, ரத்த கலரில் இருக்குது, பிளட் கலரில் இருக்குது, ரெட் கலர் பாருங்கள். நம்ம பழம் பறித்து காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப பெரிய மரமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸ் மரமாக தான் இருக்குது. இந்த எங்கள் இந்த தோட்டத்துடைய கஸ்டமர் நமக்கு இந்த பழத்தை காமிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் இந்த மாதிரி கலரில் வாட்டர் ஆப்பிளோ மலையன் ஆப்பிளோ பார்த்ததில்லை. மலையன் ஆப்பிள்லேயே இன்னொரு ரகம் இருக்கும், அது பார்த்திங்கன்னா ரெட், இதோட கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும், இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா அதில் விதை பெரிய விதையாக இருக்கும். விதையை பார்த்திங்கன்னாக்க பெரிய விதையாக இருக்கும். இதில் வந்து விதை இல்லைன்னு சொன்னாங்க, பார்க்கலாம். ஆமாம், இதில் விதை இல்லை, ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. நல்ல இனிப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு ஆப்பிளோடைய டேஸ்ட் இருக்குது, மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இது தரைப்பகுதியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி 15 அடி வளரும். இது பராமரிப்பு நம்ம வாட்டர் ஆப்பிள் மாதிரி தான், பெரிய அளவு பராமரிப்பு கிடையாது. தண்ணி உரம் அந்த மாதிரி விட்டு சாதாரணமாக பராமரித்தாலே போதும், பூச்சி நோய்களும் ரொம்ப வராது. இந்த மலையன் ஆப்பிளோடைய பூக்கள் இதே மாதிரி தான் இருக்கும், பாருங்கள், டார்க் பிங்க் கலரில் இருக்கும். இது வந்து இப்போ ஃப்ளவரிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, ஒரு சில பூ தான் இருக்குது. இந்த பூக்கள் கீழே தரையில் விழும்போது இதே மாதிரி இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஷீட் பூத்தினமே, இந்த கலரில் பெட்ஷீட் பூத்தினா எப்படி இருக்கும், அதுமாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர் இருக்கும். அதாவது அந்த ஆண் பூக்கள்லேருந்து உள்ளக்கூடிய அந்த இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு ரம்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மரத்தில் மரத்தில் கூட சில பூக்கள் இருக்குங்க, இப்படி வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் எவ்வளோ பழங்கள் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய கொத்து கொத்தாக கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே பழங்கள் காய்ச்சிருக்குது இந்த மரம். இந்த வருஷம், போன வருஷமும் காய்ச்சிருக்கு, கிட்டத்தட்ட 4 வருஷம் தான் ஆச்சு இந்த மரம் வச்சு. அது 4வது வருஷத்துலேருந்தே காய்க்க ஆரம்பிச்சிச்சு, இது 5வது வருஷம், 2வது வருஷமாக முறையாக இது காய்ச்சிருக்குது. பழங்கள் வந்து நான் இன்னும் இந்த மலையன் ஆப்பிள் இன்னொரு வெரைட்டி கூட இருக்குது, விதை இருக்கும், இதில் விதை இல்லாமல் இருக்குது. இதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா ஒரே கிளையில் கொத்து கொத்தாக நிறையா காய்க்கும். இந்த கிளையிலே பாருங்கள் எவ்வளோ பழங்கள் இருக்குங்கிறத, ஒரு 20-30 பழங்கள் இருக்குது. இந்த பழம் கூட இந்த கிளையில் இருந்தது தான், இதேமாதிரி நிறையாவே காய்க்கும். ஆனால் இந்த பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது, அதேமாதிரி இனிப்பாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பழங்கள் வந்து ஜூஸ் போட்டு கூட சாப்பிட்லாம், நிறைய நம்ம காய்க்கிற டைமில் ஜூஸ் போட்டு கூட சாப்பிட்லாம். இன்னும் நிறைய நான் சாப்பிடணும் போல தோணுது. ஆக்சுவலாக ஒன்று ஏற்கனவே சாப்பிட்டு காமிச்சா இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன். சுத்தமாக விதைகள் இல்லை. இந்த மாதிரி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்த அந்த மரங்களில் வந்து பழங்கள் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க, இது எங்களுக்கு பக்கத்தில் இருந்தனால உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி இது ஒரு வீடியோ போட முடிஞ்சது. கூடுவாஞ்சேரி பக்கத்திலே உள்ள ஒரு தோட்டத்தில்தான் இப்போ நான் இந்த பழங்களை காமிக்கிறேன். இந்த மாதிரி செடிகள் வந்து நம்மகிட்ட வந்து சின்ன செடிகளாகவும் இருக்குது, 1-2 அடி ஹைட்டில் இருக்குது, 5 அடி ஹைட்டில் கூட இருக்குது, பெரிய செடிகள் கூட இருக்குது. இந்த மாதிரி நடுறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க வந்து நம்ம நர்சரி நம்பர் 9841986400 நம்பரு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.